ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டியில் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோவில் இந்தியன் எக்கனாமி இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைமில் எப்படி அக்ரி செக்டர் இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் செக்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸோட நோட்ஸ்லாம் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். நீங்கள் டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணலைன்னா கீழே என்னோட மெயில் ஐடி இருக்குது, ஸோ மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நோட்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 1947 டெமோக்ராஃபிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டெமோக்ராஃபிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1881 பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு சென்சஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எவ்ரி 10 இயர்ஸ் இந்த சென்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போவும் இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து 2011 சென்சஸ் நடந்துச்சு, இனிமேல் 2021 நடக்க போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்சஸ் நடக்கும்போது நம்மளோட இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக யார் இருந்தா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கடுத்து 1921 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் வந்து எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் தியரினா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு தியரி இருக்குது டெமோக்ராஃபிக். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெமோக்ராஃபிக்னா என்னது, பாப்புலேஷன் அதான. ட்ரான்சிஷன்னா என்ன, சேஞ்சஸ். அப்போ பாப்புலேஷன்ல ஏற்படுற சேஞ்சஸ் எப்படி அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்டோட ரிலேட் ஆகுது அப்படிங்கறதான் இந்த தியரியில சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். இதுல வந்து பர்த் ரேட், டெத் ரேட், ஓகேவா? இது பர்த் ரேட், இது டெத் ரேட். இப்போ நான் இதை வந்து இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்டு, அந்த மாதிரி டெவலப்மெண்ட் கோஸ் ஆன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியும் எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ பெரிய டெவலப்டு கண்ட்ரியாக வேணாலும் அந்த கண்ட்ரி இருக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங்கில் அது எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டெவலப்பே இல்லாமல் இருந்திருக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும், அப்படியே பாட்டம்ல இருந்து ரைஸ் ஆகி தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அதனால் யாருமே ஒரே நாளில் பெரிய ஆளாக ஆக போகிறதில்ல. ஸோ எந்த கண்ட்ரியுமே ஃபஸ்ட்டு லீஸ்ட் டெவலப்டாக தான் இருந்திருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்திருக்கும், சம் டெவலப்மெண்ட் வந்து ஹேப்பன் ஆகிருக்கும், அதுக்கப்புறமா நல்லா டெவலப்ட் ஆகிருக்கும் அந்த கண்ட்ரி. இந்த மாதிரி அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ லீஸ்ட் டெவலப்டாக இருக்கும்போது அந்த கண்ட்ரில எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேர்த் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா இந்த தியரி படி, ஓகேவா? டெத் ரேட்டும் அதிகமாக இருக்குமா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டெவலப் ஆகும்போது பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த தியரியில் சொல்ல வராங்க. அதனால தான் சொல்கிறாங்க லீஸ்ட் டெவலப்டாக இருக்க கண்ட்ரியில் பேர்த் ரேட்டும் அதிகமாக இருக்கும், டெத் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்காது, கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, கருத்தடை மெத்தட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ பேர்த் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன் டெத் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்காது லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸில் தானே. இதனால பேர்த் ரேட் டெத் ரேட் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துடுச்சுல, ஸோ அங்கே வந்து கொஞ்சம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால என்னாச்சு, பேர்த் ரேட் வந்து ஹையாக தான் இருக்கும், ஆனால் டெத் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இதே இன்னும் நல்லா டெவலப்டான கண்ட்ரியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பேர்த் ரேட் வந்து பேர்த் ரேட்டும் கம்மியாகும், டெத் ரேட்டும் இன்னும் கம்மியாகும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம இந்தியா இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் தான் இந்தியா இருக்குது. இன்னுமே நம்ம செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லலாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வரும், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற ஸ்டேஜ்லலாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வரும், ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம எப்போ முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 தான். இதுக்கப்புறம் தான் நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாக ஆரம்பிச்சிருக்கு, டெத் ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிட்ருக்கு. இன்னும் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம், இன்னும் இங்கே வரல. இங்கே வரணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேர்த் ரேட்டும் கம்மியாக இருக்கும், டெத் ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதாவது பீப்புள்ஸ்க்கு எல்லா அவேர்னஸும் இருக்கும், கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம், எஜுகேஷன் இருக்கும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஓகேவா? நம்ம இன்னும் செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். அப்போது 1921 தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்போது 1947 எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்பவே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதாவது 44 இயர்ஸ் தான் ஒருத்தவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆவரேஜாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டும்
ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ தானே நீ சொன்ன செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம், ஸோ டெத் ரேட் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இந்த தியரி படி. அப்போ ஏன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னுமே லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1921 தான் டெத் ரேட் வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த டைமில் 1947 அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காது. இன்னும் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இருந்திருக்காங்க. 70-75% பீப்புள் இங்கே தான் இருக்காங்க. இன்னுமே நம்ம பார்த்தீங்கன்னா அக்ரியில் தான் நிறைய பேர் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டர் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க. சர்வீசஸில் 15-20% இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரீஜனலாக நிறைய வேரியேஷன் இருந்திருக்கு. அதாவது 3 presidencies, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், இந்த மாதிரி 3 presidencies மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் தான் ரொம்பவே, இதில் தான் நிறைய பீப்புள்ஸ் வந்து ஆக்குபேஷன், அவங்களோட ஆக்குபேஷன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டரில் தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரிசா, ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாதிரி இடத்துலலாம் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே டெவலப் ஆகி இருந்திருக்கு. ஓகேவா? இதனால நம்மளோட செல்ஃப் சஃபிஷியன்ட் டிஸ்ட்ராய்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் அதாவது பிரிட்டிஷர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியில் ஒரு வில்லேஜை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே அக்ரியும் இருக்கும், மேனுஃபேக்சரிங்கும் இருக்கும். அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே மேனுஃபேக்சரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செல்ஃப் சஃபிஷியன்சி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, ரீஜனல் வேரியேஷன் வந்ததுனால ஒரு ஏரியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இருக்குது, ஒரு ஏரியாவில் அக்ரி இருக்குது. அப்போ இவங்க இங்கேருந்து இதை கொடுப்பாங்க, இவங்க அவங்க அங்கேருந்து அதை வாங்குவாங்க, இந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், போர்ட்ஸ், போஸ்ட், அதுக்கப்புறம் டெலிகிராஃப் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அவங்களோட பர்பஸ்க்காக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதான் போட்டிருக்கல, கலோனியல் இன்ட்ரெஸ்ட்காக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ் வேர் நாட் டெவலப், ஆனால் ரோட்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ரயில்வேஸ் தான் அவங்களோட பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சீப்பாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா நிறைய மலைப்பாதை இந்த ரோட்லாம் இன்னுமே நம்ம போட முடியாமல் தான் இருக்கும். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இந்த மாதிரி யோஜனா கொண்டு வந்து இன்னுமே நிறைய இடத்துக்கு ஆல்வெதர் ரோட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ரயில்வேஸ் தான் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கு. ஓகேவா? இந்த ரயில்வேனால ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது சீப்பாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம், ஈஸியாக போயிடலாம்ல. முன்னாடிலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் நடந்து போகணும், 4 ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த ரயில்வேஸ் வந்து பீப்புள்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு, கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி வந்து அதிகமாயிருக்கு. ஓகேவா? ஆனால் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமாயிருச்சு. அதாவது ஏற்கனவே நான் சொன்னல, இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு போவாங்க விற்கிறதுக்காக. இந்த மாதிரி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமாயிருக்கு. இதனால செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் வில்லேஜ் எக்கனாமிக்ஸ் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னது தான், அந்த வில்லேஜில் வந்து எல்லாமே இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. அடுத்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் எல்லா செக்டரும் எப்படி இருந்துச்சுன்னு, இப்போ இதை ஒரு சம்மப் மாதிரி பார்த்துடலாம். அதாவது 15 August 1947 அப்போ பிரிட்டிஷர்ஸ்லேருந்து நம்ம கண்ட்ரியை நம்ம கையில் வாங்கும்போது நம்ம கண்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சம்மப்பா இவ்வளோ நேரம் பார்த்ததை அப்படியே பார்த்துடலாம். அக்ரி செக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, சர்ப்ளஸ் லேபர்ஸ் இருந்தாங்க, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மாடர்னைசேஷன் தேவைப்பட்டுச்சு, டைவர்சிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு, கெப்பாசிட்டி பில்டிங், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து எதுவுமே இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்க இன்வெஸ்டே பண்ணலை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வரணும்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் வர முடியாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாதான் முடியும், ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல. இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஃபாரின் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை ஓரியண்டலாக வச்சு தான் இருந்துச்சு, அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்காக மட்டும்தான் இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்கிரேடேஷன் தேவைப்பட்டுச்சு, எக்ஸ்பேன்ஷன் தேவைப்பட்டுச்சு, இன்னும் பப்ளிக் அதாவது பப்ளிக் ஃபண்டிங் வந்து இன்னும் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம முன்னாடி இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி டீல் பண்ணோம், அதாவது 1950 1990 வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பிளான் கொண்டு வந்தோம், இதெல்லாம் பற்றி நாம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.